Hi friends, welcome back to our channel Vino's Kitchen. In this video, we will talk about a healthy salad. That is high protein salad. In the summer, we will talk about a salad. We will talk about the video. If you want to subscribe to our channel, please subscribe to our channel. Press the bell icon and press the bell icon. In a pan, half teaspoon of oil. Oil is 1/4 teaspoon of ஜீரகம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 pinch அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் வந்து இப்போ இதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாலட் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக இதில் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. 1 cup அளவு சென்னா வந்து ஊற வச்சது ஆட் பண்ணுறேன். ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதில் 3 to 4 tablespoons அளவு வாட்டர் ஆட் பண்ணி 5 minutes நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 5 minutes ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாட்டர் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. 1 நிமிஷம் நல்லா திரும்ப ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 bowl 4 tablespoons அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். 1 spoon வச்சு 1/4 teaspoon அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சது, அதில் 1/4 teaspoon ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 tablespoon அளவு சியா சீட்ஸை ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 onion ஸ்மால் சைஸ் ஆனியன், 1 தக்காளி, கொஞ்சமாக வந்து குக்கும்பர், 1/2 cup அளவு குக்கும்பர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா லீவ்ஸு, கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸு, 1 சில்லி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம இப்போது இந்த தயிரோடு ஆட் பண்ணிக்கலாம். குக்கும்பர், நெக்ஸ்ட் ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிட்டா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல ப்ரோட்டீனு, ஹை ப்ரோட்டீனு. இந்த சம்மருக்கு நம்ம கர்டு, குக்கும்பர் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சம்மருக்கும் நல்லது. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாலட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள்.